வணக்கம். ஜிகே ஹோம்லி டிப்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நம்ம போய்கிட்டு இருக்கிற இடம் பழைய குற்றாலம் போகிற வழி. நம்முடைய வீடியோக்களில் வேடிக்கை வீடியோக்கள் இருக்குது, இயற்கை வீடியோக்கள், மருத்துவ குறிப்பு பற்றின வீடியோக்கள், வீட்டுக்கு தேவையான டிப்ஸு, ஆன்மீகம் தாந்திரிகம் கலந்த பரிகாரங்கள் அப்படின்ற வீடியோக்கள் இருக்குது, கார்டன் டிப்ஸ் இருக்கும், பியூட்டி டிப்ஸ், கோலம், பேபி சம்மந்தப்பட்ட டிப்ஸுன்னு நிறையா எல்லாம் கலந்த கலவையாக தான் நம்ம வீடியோ இருக்கும். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற இடம் பழைய குற்றாலம் போகிற வழி. இப்போது லாக்டவுன் போட்டிருக்கிறதுனால இங்கே ஆள் நடமாட்டமே கிடையாது, எப்போவும் பிஸியாக இருக்கக்கூடிய இடம், வெளியூர்களிலிருந்து ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இடம் இது. இப்போது லாக்டவுன்றதுனாலையும் கொரோனா பயத்தினாலும் மக்கள் யாருமே இங்கே இல்லை. பாருங்கள், ஆள் நடமாட்டமே சுத்தமாக இல்லை. எல்லாரையும் குற்றாலத்துக்கு வரவேற்கிறோம். விநாயகர் கோவில் பழைய குற்றாலம் குளிக்க போகிறதுக்கு நம்ம படி ஏறுற இடம் இது. எங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது, அதனால் சொல்கிறோம். பழைய குற்றாலம் மலையை பார்க்குறீங்க, இயற்கைக்கு மிஞ்சியது எதுவுமே கிடையாது. பாருங்கள் இயற்கை. அருவிலிருந்து தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு. தண்ணியை பாருங்கள், எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணியில் குளித்தோம்னாலே பெரும்பாலும் நமக்கு இருக்கிற நோயெல்லாம் போயிடும். நிறைய மூலிகைகள் மேலே விழுந்து வர்றதுனால இது மூலிகை தண்ணீர்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஒரு ஆள் கூட கிடையாது. பாறை இடுக்குகளில் இயற்கையாகவே வளர்ந்த மரங்கள் இருக்கிறோம். இருக்கு
ரொம்பவும் அமைதியான இடம். நம்ம பரபரப்பான சிட்டி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சவங்க இந்த கொரோனாலாம் சரியானதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு போனீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு நாள் வந்துட்டு போனீங்கனாலே போதும், உங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு போகும்போது ரொம்ப மன அமைதி கிடைக்கும். குற்றாலத்தில் உள்ள குரங்குகள் இப்போது இங்கே வந்து ஆள் நடமாட்டம் எப்பவும் இருக்கிறதுனால இந்த குரங்குகளுக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்காது. இப்போ ஆள் நடமாட்டம் அப்படின்றது சுத்தமாக இல்லை. இங்கே இருக்க குரங்குகள் தான் பாவம் அப்படின்னு சொல்லலாம். சாப்பாட்டுக்கு இல்லாமல் குரங்குகள் அவங்க செய்கிற சேட்டையே ஓரளவு குறைஞ்சிருக்கு. நல்லா வயிற்றுக்கு சாப்பாடு இருந்தால் ஓரளவுக்கு இருக்க மாட்டாங்க, அங்கங்கே குடிச்சிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒளிய கூட விடலை. குற்றாலத்துக்கு வரவங்க இந்த விலங்குகளுக்கு ஏதாவது பிஸ்கட்டோ இப்படி பழங்களோ வாங்கி கொடுங்க, அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. எவ்வளோ அமைதியாக இருக்காங்க பாருங்க. ஒருத்தர் மரத்து மேலே உட்காந்துருக்காரு. நாங்கள் இங்கே ரொம்ப தான் வந்திருக்கோம், பெரும்பாலும் இவ்வளோ அமைதியாக குரங்குகளை பார்த்ததே கிடையாது. எல்லாருமே மக்களோட வருகையை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வருவாங்களா, நமக்கு ஏதாவது தருவாங்களான்னு தான் உட்காந்துருக்காங்க. லாக்டவுன்னால் நிறைய பாதிப்பு இருக்குது, அதில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். மக்கள் போக்குவரத்து இருந்தால் அவங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்காது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக வாழைப்பில் சோளம் சாப்பிட்டுட்டுருக்காங்க.
இங்கே ஒருத்தர் தண்ணி குடிக்கிறாரு. வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இதுபோல் நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததற்கு நன்றி.